வேந்தன். மொழிவது மறுக்கின் அழிவது கருமம். அறிவு தேடல் கொண்ட ஆன்றோர்கள் அனைவருக்கும் முருகு தமிழ் வணக்கம். சான்றோர்கள் கூறும் அறிவுரையை ஏற்க மறுத்து செயலாற்றினால் அது கெட்டுவிடும் என்று இதற்கு பொதுவாக பொருள் கூறுவர். நடைமுறை வாழ்வியலில் ஒருவர் கூறுவதை அதன் தன்மை கருதி அப்போதே நேரடியாக மறுப்பதை விட அவர் உரைப்பதை முழுமையாக கேட்டுக்கொண்டு பின்னர் செயல்படுகின்ற போது அதன் நிறை குறைகளை உரைத்தவர் உணரும் வண்ணம் கூறி செயல்படுவது செயல்திறன் வெற்றிக்கு உதவும் என்று தொடர்பாற்றல் திற மேலாண்மை விளக்குவது போல பொருள் கொள்வதும் பொருத்தமாக இருக்கும். மனிதர்களின் செயல்பாடுகள் எல்லாமே அவர்களது வெற்றியை கருதியதுதான். தான் தோற்று போக வேண்டும் என்று சுய அறிவில் செயல்படும் எவரும் விரும்புவதில்லை. எந்த செயலை செய்தாலும் அதனால் தனக்கும் மற்றவருக்கும் இந்த சமூகத்திற்கும் உண்டாகின்ற பலன்கள் மற்றும் பாதிப்புகள் என்னவென்று உணர்ந்து சட்டம் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவது நிரந்தர வெற்றிக்கும் பிந்தைய பாதிப்புகளை தவிர்க்கவும் வழிவகுக்கும். இதில் நூல்வழி கற்றவற்றை சோதித்து பார்த்து செயல்படுவதை விட அதில் முன் அனுபவம் பெற்றவர்களது அனுபவ மொழிகளின் அடிப்படையிலும் அதனை அணுகுவது செய்ய வேண்டியவற்றை வேகமாகச் செய்யவும் செய்ய வேண்டாதனவற்றை தவிர்க்கவும் துணையாக இருக்கும். நன்மை தீமைகளை அறிந்து மேற்கொள்ள வேண்டிய நல வாழ்விற்கு பெரியாரை துணைகோடல் அவசியம் என்பதை வள்ளுவம் ஒரு அதிகாரம் முழுமையும் உரைத்துள்ளது. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகைமையவர் என்று தீமைகளை கண்டித்து அறிவுரைகள் கூறவல்ல நல்ல பெரியவர்களின் துணையை பெற்றிருப்பவர்களை யாராலும் அழித்துவிட முடியாது என்றும் விளக்கியுள்ளது. நமது வினைத்திறங்கள் அனைத்தும் வெற்றியாய் அமைய நல்லவர்களை சரியாக இனம் கண்டு அவர்களது சொற்களை கேட்டு அவர்களது குணங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணங்கி இருப்பது மிகவும் ஒரு துணையாக இருக்கும். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்று ஔவையின் மூதுரை இதனை குறிப்பிட்டுள்ளது. வந்த துன்பங்களை போக்கவும் வரப்போகும் துன்பங்களை முன்னதாக அறிந்து அது வராத வகையில் தற்காத்து கொள்ளவும் அனுபவ மொழிகளை அறமொழியாக ஏற்போம். அறிவால் அறிந்து செயல்கள் புரிவோம். மூத்தோர் சொல் வார்த்தைதனை மறக்க வேண்டா, முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டா என்னும் உலக நீதியை உணர்வோம். பெரியோர் மொழியும் பெரிதாம் மொழியை உரியோர் எவரும் உதறி விலகார். சரியா இதையும் சகத்தில் அறிந்தால் விரியும் நலங்கள் விதப்பு. மொழிவது மறுக்கின் அழிவது கருமம். வணக்கத்துடன் சா பொன்மணி. நன்றி, வணக்கம்.